Hi, hello friends. So welcome to Tamil Cryptographic Channel. So in our video, we meet pannadhu rombe happy irukku. So innikku nama enna paakaporam appo na Tinkercad 3D design. So simple ana or chair one design panna porom. So and chair eppadi design pandrangra or procedure dhaan innikku nama indha video la paakaporam. So vaanga video ku la pogalam. Okay, so இப்போ வந்துட்டு உங்கள் சிஸ்டமில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசரில் நம்ம சர்ச் பாக்ஸில் வெப்சைட் நேம் டைப் பண்ணுங்கள். ஸோ www.tinkercad.com. ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெப்சைட்டில் ரீடைரக்ட் ஆக முடியும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேஜ்குள்ளே என்டர் ஆகிடுவீங்க. ஸோ பேஜ் லோட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பேஜ்குள்ளே என்டர் ஆகுங்க ஒரு மீனிங். அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் டேரெக்டாக அக்கௌண்ட் டேஷ்போர்ட்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் நேம் இருக்குது, தமிழ் கிரிப்டோகிராஃபி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப லாகின் பண்ணணும். ஸோ நான் லாக் அவுட் பண்ணதுனால டேரெக்டாக நான் வந்துட்டு என்டர் ஆகிட்டேன். அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ டிசைன் இந்த ப்ளூ கலர் பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜில் வந்துட்டு நீங்கள் ரீடைரக்ட் ஆவீங்க. ஸோ அங்கே தான் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ பேஜ் லோட் ஆகுது. ஸோ அது லோட் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் விண்டோக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஒர்க் பிளேன் இருக்குது, அந்த ஒர்க் பிளேனில் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் கேயூபி ஒரு ப்ராஜெக்ட் நேம். ஸோ அதை கிளிக் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஷேருங்களை டிசைன் பண்ணணும், நான் ஷேர்னு ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ஒயிட் ஏரியாவில் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அண்ட் இந்த சேர் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே எப்படின்னா இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி தான், இந்த என்டையர் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சேர் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறோங்க. ட்ராக் பண்ணி ஒயிட் பிளேன் அந்த ஒர்க் பிளேனில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸோட எட்ஜஸை ஸ்மூத்தாக ஆக்கி விடும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க அந்த ஸ்டெப்ஸோட வேல்யூஸை. அண்ட் அதுக்கப்புறமா நான் இந்த பாக்ஸோட ஹைட் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஹைட் எவ்வளோ செட் பண்ணுறேன் அப்படின்னா 5 செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே எல்லா வேல்யூஸுமே எம்எம்மில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி லென்த் அண்ட் வித் எவ்வளோ செட் பண்ண போகிறேன் அப்படின்னா 60 அண்ட் வித்தும் வந்துட்டு 60. ஸோ லென்த்து 60 அண்ட் வித்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 செட் பண்ணியிருக்கேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறமா அந்த பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசைஸ் ஆகும். ஓகே, அண்ட் இந்த கார்னர் எட்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஷார்ப் வேணால் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும், சர்க்கிள் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா இந்த வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேடியஸில் நமக்கு என்ன ரேடியஸ் வேல்யூ வேணுமோ என்டர் பண்ணணும். ஸோ நமக்கு வந்துட்டு 3 வேணும். ஸோ 3 வந்துட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு செகண்ட்ஸில் அந்த கார்னர்ஸ் வந்துட்டு ஒரு சர்க்குலர் எட்ஜாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர் எட்ஜஸ்லாம் வந்துட்டு ஸ்மூத் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேப்பை இன்னொரு ஒரு ஷேப் இதே மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் அதை ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா டூப்ளிகேட். ஸோ அது டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொன்று ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரே ஷேப் அண்ட் சைஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு சேரோட லெக் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் அதே பாக்ஸ் நான் வந்துட்டு ட்ராக் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸஸ் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு சேரோட சீட்டிங் பொசிஷன் அண்ட் இன்னொன்று வந்துட்டு சேரோட அந்த ஸ்லானிங் பின்னாடி சாஞ்சிக்கும் இல்லையா அந்த பொசிஷன், அது அதுக்கு தான் வந்துட்டு ரெண்டு இதை கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ லெக்குக்கான மெஷர்மெண்ட்ஸ் செட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டெப்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அண்ட் கார்னர் அந்த ஹைட் வந்து நான் எவ்வளோ செட் பண்ணுறேன் அப்படின்னா 50 செட் பண்ணுறேன், 50 mm. ஓகே, அண்ட் லென்த் அண்ட் வித் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ செட் பண்ண போகிறேன் அப்படின்னா 5 and 5, லென்த்து 5 mm அண்ட் வித்து வந்துட்டு 5 mm செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சேரில் வந்து டோட்டலாக வந்துட்டு 4 லெக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணலாம். எப்படி நம்ம பெரிய பாக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ நமக்கு 4 லெக்ஸ் வேணும். ஸோ 4 தடவை அந்த டூப்ளிகேட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது 4 இது க்ரியேட் ஆகிடும். ஓகே, அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த 3D டிசைனில்.
ஸோ அரேஞ்ச்மெண்ட் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒர்க் பிளேனில் சின்ன சின்ன அந்த ப்ளூ கலர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா, டார்க் ப்ளூ லைனை நீங்கள் ரெஃபரன்ஸ் லைனாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பாயிண்ட்டில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு 4 சென்டிமீட்டர் தள்ளி, அதாவது 4 பாக்ஸ் தள்ளி செகண்ட் ஒரு பாக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த மிடில் வந்துட்டு 4 பாக்ஸஸ் தள்ளி பார்த்திங்க அப்படின்னா அந்த டார்க் ப்ளூ லைனில் நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸோ கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்ட்டில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும், ஸோ இப்படி நம்ம இங்கே ஃப்ரண்ட் சைட் பண்ணோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கும் 4 பாக்ஸ் கேப் விட்டு அந்த பாக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒர்க் பிளேன் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ கரெக்டான லொக்கேஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதையும் அந்த கார்னர் அந்த டார்க் ப்ளூ கலர் லைன் மேலே செட் பண்ணுங்கள், அந்த எல் ஷேப் அந்த ப்ளூ கலர் லைன். ஸோ அதே மாதிரி தான் அந்த லாஸ்ட் லெக்கையும் கரெக்டாக அந்த 4 பாக்ஸஸ் தள்ளி நம்ம அந்த பாக்ஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ கரெக்டாக இருக்கா? ம், கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த 4 லெக்கையும் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சீட்டர், ஸோ ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து ட்ராக் பண்ணி சென்டரில் வைக்கணும். ஸோ கரெக்டாக சென்டரில் வைங்க. ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் எல்லா சைடும் ஈவனாக வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்கானு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆரோ கீஸை யூஸ் பண்ணி நான் இப்போ மூவ் பண்ணுறேன். ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணுமோ அந்த ஆரோ கீஸை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ ஆரோ கீஸை யூஸ் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். ஸோ ஆரோ கீஸ்னால் உங்கள் கீபேடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆரோ கீஸ், அதான் வந்துட்டு நான் சொல்கிறது. ஓகே, அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவ் அப் பண்ணணும். ஸோ எப்படின்னா அந்த பிளாக் கலர் ட்ரையாங்கிள் இருக்கா, அந்த பிளாக் கலர் ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மேலே வரும். ஸோ கரெக்டாக அந்த 4 கியூபுமே அந்த 4 பாக்ஸுமே மறையிற மாதிரி இந்த பெரிய கியூபை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு சேரோட பேஸ் பண்ணியாச்சு. ஸோ பேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சேரோட பின்னாடி சாஞ்சுக்கிற பொசிஷன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி குரூப்பிங். ஸோ இந்த எல்லா ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 4 லெக்ஸ் அந்த சீட்டர், ஸோ அது எல்லாமே வந்துட்டு செலக்ட் ஆகிற மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த குரூப் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டும் இப்போ வந்துட்டு குரூப் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீட்டர் பொசிஷன் எல்லாமே வந்துட்டு ஈவனாக வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த பின்னாடி சாஞ்சிக்கிற பொசிஷன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த எப்படின்னா இந்த ஒர்க் பிளேன் சொல்லிட்டு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒர்க் பிளேன் வேர்டு. ஸோ இந்த ஒர்க் பிளேனுங்கிற வேர்டு வந்துட்டு எந்த டைரெக்ஷன் அப்படின்னா ரைட் சைடு வர மாதிரி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ கரெக்டாக ரைட் சைடு வர மாதிரி. ஸோ கொஞ்சம் ஜூமிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆரோஸ் இருக்கும். ஸோ இந்த ஆரோஸ் எதுக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு கரெக்ட் கரெக்டான ஒரு பொசிஷன் வர வரைக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 75 ஆங்கிள் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ 70-75 செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக ஒரு பொசிஷனோ அந்த பொசிஷனுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் பிளேனுக்கு கீழே போயிருக்கு. ஸோ இந்த தெரியுது இல்லையா, ஸோ இதை நம்ம இப்போ வந்துட்டு மேலே கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாக் கலர் ஆரோ இருக்கா, அந்த பிளாக் கலர் ஆரோவை கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே வரும். ஸோ கரெக்டான அந்த பொசிஷன் நேராக அந்த சீட்டர் பொசிஷனுக்கும் நேராக வந்துட்டு ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆரோ கீஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கொண்டு போங்க. ஸோ எந்த டைரெக்ஷன் மூவ் ஆனுமோ அந்த டைரெக்ஷனில் இருக்கிற ஆரோ கீஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைட் மூவ் ஆனால் ரைட் ஆரோ கீயை யூஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுவோம் லெஃப்ட் ஆரோ கீயை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். கீழே கொஞ்சம் கேப் இருக்குது, ஸோ அதனால் அந்த பிளாக் ஆரோவை கிளிக் பண்ணி மூவ் அப் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அதை மூவ் அப் ஆனதும் சைடு ஏஜஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப்பை நான் வந்துட்டு ரைட் ஆரோ கீயை யூஸ் பண்ணி ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ கரெக்டான பொசிஷன் வரும் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே பேஸ் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ ரைட் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அது மறையிற அளவுக்கு நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கான அந்த சேர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு குரூப்பிங் பண்ணணும். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது குரூப்பிங் ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த குரூப்பிங் ஆகிற வரைக்கும். ஸோ குரூப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் ஆகாது. ஸோ கரெக்டாக அதுவே குரூப் ஆகி செட் ஆகி ஃபினிஷ் ஆயிரும். ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் அதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு ட்ராக் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த சேர் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு.
அண்ட் இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கலரிங். ஸோ கலரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெட் கலராக ஒரு இது தெரியுதா ஒரு சாலிட்னு சொல்லிட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கலர் பேலஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்களா, ஸோ சேர் மாதிரின்னு ஒரு டிசைன் வந்துருச்சா. ஸோ இந்த சேர் டிசைன் வந்து இது மாதிரி தான் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட இமேஜினேஷன் தான் இந்த சேர் டிசைன். ஸோ உங்களுக்கு என்ன இமேஜினேஷன் வருதோ நீங்கள் அது மாதிரி வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2-3 சேர் டிசைன் நான் பண்ண ஒரு சேர் டிசைன்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சேர் டிசைன்ஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி வந்துட்டு அந்த சேர் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, ஸோ இருங்க ஆட் பண்ணுறேன், காமிக்கிறேன். இந்த சேர் டிசைன் பாருங்கள். ஸோ இந்த சேர் டிசைனுமே வந்துட்டு இந்த டிங்கர்கேட்ல தான் பண்ணது. ஸோ இதில் ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இந்த சேர் டிசைனாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட இமேஜினேஷன் தான் எல்லாமே இங்கே. நமக்கு எப்படி இமேஜினேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேர் டிசைன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சேர் டிசைன் வந்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இன்னொரு ஒரு சேர் டிசைன். ஸோ இந்த சேர் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற ஒரு ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த 3D டிசைனை பேஸ் பண்ணி நிறையா வீடியோஸ் வந்துட்டு அப்கமிங் டேஸில் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வந்துட்டு ஷோ பண்ணும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் பாய், ஹாவ் அ கிரேட் டே.